சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் இவங்க ரெண்டு பேரும் சினிமாவோட லெஜெண்ட்ஸா மக்கள் கொண்டாடி தீத்துட்டு இருக்கப்போ இப்ப வரைக்கும் இந்த ரெண்டு லெஜெண்ட்ஸும் கொண்டாடுற ஒரே டைரக்டர்னா அது அவங்க ரெண்டு பேரையும் அறிமுகப்படுத்தின பாலச்சந்திர அவர்களை தான். இப்படி வளர்த்து விட்ட டைரக்டரை இப்ப வரைக்கும் மறக்காம அவர் குருநாதரா பாக்குறதால தான் அவங்க ரெண்டு பேருமே சினிமால பல மைல் ஸ்டோன்ஸா அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் மௌலி போன்றவர்கள் ஒரு உத்வேகத்துடன் கத்துக்கொண்ட குருமார்களில் ஒருவர் பாலச்சந்திரன் அவர்கள். தேங்க்யூ ரஜினி. ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூ ஃபேஸ் ஹீரோ தமிழ் சினிமாக்கு பருத்திவீரன் படம் மூலமா லான்ச் ஆனாரு. லான்ச் ஆன கொஞ்ச நாளே இந்த பையன் ஆக்டிங்ல பின் எடுக்கிறான்னு ஒட்டுமொத்த தமிழ் ஆடியன்ஸுமே கொண்டாடி தீக்கிற அளவுக்கு டாக் ஆஃப் த டவுன் மாறினாரு. பட் கார்த்தி அவர்கள் ஆக்டிங்க அப்ரிசியேஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னா அது அவருக்கு நடிப்பு சொல்லி கொடுத்து மோல்ட் பண்ண டேரக்டர் அமீர் அவர்கள் தான். ஃபர்ஸ்ட் படத்துல அமீர் அவர்கள் கார்த்தியை பக்குவமா பார்த்து பார்த்து அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி கார்த்தி கிட்ட இருந்து ஆக்டிங்க வர வச்சதால் தான் அவர் பேச நடிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் தொடர்ந்து தமிழ் சினிமாவில ஹீரோவா நிலைச்சு நிக்க முடிஞ்சது. அண்ட் கார்த்தி அவர்கள் எந்த ஸ்டேஜ் ஈவெண்ட்ல கலந்துகிட்டாலும் அவர் ஸ்டேஜ் கார்த்தி அவர்களுக்கு பருத்தி விரல் ஆக்டிங் வர வைக்க அமீர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. சில சீன்ஸ்க்கெல்லாம் 7-8 ஷார்ட்ஸ் எல்லாம் தாண்டி போயிருக்கான். அப்போ அசராம அந்த சீன் பெர்ஃபெக்டா வர வரைக்கும் அமீர் எடுத்துக்கிட்டே இருப்பாராம். படத்துல கார்த்தி மட்டும் நியூ ஃபேஸ்ல கிட்டத்தட்ட 60 டெபிட் ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. சோ ஒரு சீனை பெர்ஃபெக்டா எடுக்கிறதே பெரிய சேலஞ்சா இருந்திருக்கு அமீர் அவர்களுக்கு. அதே மாதிரி பருத்தி விரன் சினிமாட்டோகிராஃபர் ராம்ஜி அவர்களும் ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் பக்கா வில்லேஜ்க்கே நம்மள கூட்டிட்டு போயிருப்பாரு. கரண்ட் வசதி கூட இல்லாத வில்லேஜ்னு காட்டுறதுக்காக கரண்ட் கம்பமே இல்லாத வறட்சியா இருக்க லொகேஷனை தேடி தேடி அலைஞ்சு ஷூட் பண்ணிருக்காங்க. இப்படி செட்ல இருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கும் ஆக்டிங் சொல்லி கொடுத்து வேலை வாங்குறது, கதைக்கு தேவையான லொகேஷனை தேடி அலையிறதுன்னு இந்த ரெண்டு வேலையை மட்டும் தான் தூங்காம டே அண்ட் நைட் அமீர் அவர்கள் பண்ணிருக்காரு. மத்தபடி ஆர்டிஸ்டோட சேலரி, ஷூட்டிங்கான செலவு எல்லாத்தையுமே அமீர் அவர்களோட கோ டைரக்டர், மேனேஜர் அண்ட் ஸ்டுடியோ கிரீன்ஸோட முன்னாள் மேனேஜர் தான் பாத்துட்டு இருந்திருக்காங்க. கபார் சார் தான் அதுக்கு மேனேஜர். இங்க வந்து வாங்கி கொடுப்பாரு, அந்த குணம் கொடுப்பாரு, நாங்க வவுச்சர் எல்லாம் கழித்து வாங்கி அவட்ட வார வாரம் வரும்போது கணக்கு ஒப்படைப்போம். இதுக்கு அமீர் அண்ணனுக்கும் இந்த கிரியேட்டருக்கும் இந்த பணம் இன்னைக்கு போன வாரம் என்ன வந்துச்சு எதுவுமே தெரியாது.
நானாக போய் சொல்லுவேன், இடையில சும்மா ஏ மண்டையில் நுழைக்காது, என் கொண்டு வந்து காசு விஷயத்த என் பேச ஃபுல் அண்ட் ஃபுல் பணத்தை ஹேண்டில் பண்ணது நீங்க தான். அப்ப இந்த படத்தில் 25% ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளேயே 2,30,00,000 கிட்ட செலவாயிருக்கு. பட் ஸ்டுடியோ கிரீன்ஸ் அந்த காசுலயே மொத்த படத்தையும் முடிச்சு கொடுத்துருவா நினைச்சிருக்காங்க. ஆனா 25% படம் தான் முடிஞ்சிருக்குன்னு கேள்விப்பட்ட உடனே இதுக்கு மேல ஃபண்டிங் பண்ண மாட்டோம்னு விலகிட்டாங்க. இந்த படத்தோட செட்ல ஒவ்வொரு சீனும் இருக்கிறதுக்கு அமீர் அவர்கள் எவ்வளவு மெனங்கிட்டாருன்றது கார்த்தி அவர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பட் அந்த டைம்ல அவர் அமீருக்கு சப்போர்ட்டா எதுவுமே பேசல. அண்ட் ஸ்டுடியோ கிரீன்ஸ்லயும் குறிப்பிட்ட இந்த பட்ஜெட்ல தான் முடிக்கணும்னு ஃபர்ஸ்ட் எந்த அக்ரிமெண்ட்லயும் சைனும் வாங்கலாம். கொஞ்ச நாள் படத்தோட ஷூட்டிங்க்கு அமௌண்ட் இல்லாதால படத்தை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த டைம்னு பார்த்து இப்ப அடி அடி நடிச்ச மாதிரி பயங்கரமா மழை பெஞ்சிருக்கு. அதனால அந்த படத்தை அப்படியே கிடப்பில் போட்டிருக்காங்க. பிகாஸ் படம் கம்ப்ளீட்டாவே ட்ரையாவும் வெயில் அதிகமா இருக்க லொகேஷனா பார்த்து பார்த்து ஷூட் பண்ணிருக்காங்க. அந்த மழைக்கு அப்புறம் ஆல்ரெடி எடுத்து வச்ச சீன்ஸோட லைட்டிங்கும் அந்த மழைக்கு அப்புறம் எடுத்த சீன்ஸோட லைட்டிங்கும் சுத்தமா மேட்ச் ஆகல. சோ வெயில் காலத்துக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு இன்சிடென்ட்லயே தெரிஞ்சிருக்கும் ஆமீர் எவ்வளவு பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னு. திரும்ப படத்தை ஒரு வருஷம் கழிச்சு ஸ்டார்ட் பண்றப்போ கடன் வாங்கி ஷூட் பண்ற நிலைமை ஆமீருக்கு ஏற்பட்டிருக்கு. இதுவே ஆமீர் பிளஸ்ல வேற ஏதோ டைரக்டர் இருந்திருந்தா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து கையை விரிச்சதுமே எனக்கு என்ன வந்துச்சுன்னு படத்தை ஸ்டாப் பண்ணிட்டு வேற வேலையை பார்க்க போயிருப்பாங்க. பட் அமீர் அவர்கள் தன்னோட கதைக்கு உயிர் கொடுக்கணும்னு நினைச்சு சசிகுமார் அசோக்னு அவரோட பல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கி படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. அதே மாதிரி சூர்யா அவர்களும் அந்த டைம்ல பருத்தி வீரன் செட்டிக்கே போய் அமீர் அவர்களை படத்தை எடுத்து முடிக்க சொல்லி 47,00,000 கொடுத்திருக்காரு. இந்த படத்தோட ஃபைனல் அவுட்புட் பார்த்த சிவகுமார் ஃபேமிலியும் ஞானவேல் ராஜாவும் ஃபர்ஸ்ட் காப்பி ரைட்ஸா அமீர கன்வின்ஸ் பண்ணி வாங்கிருக்காங்க. அமீர் செலவு பண்ண 1,65,00,000 படத்தோட ரிலீஸுக்கு அப்புறம் தரணும்னு சொல்லிருக்காங்க. பட் ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த காசையும் தரல. அதே மாதிரி படத்தை அமீருக்கே தெரியாம தெலுங்குல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த தரமான படத்தை கார்த்திக்காக பண்ணி கொடுத்த பாவத்துக்காக அமீர் அவர்கள் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த பருத்தி வீரன் படம் ரிலீஸ் ஆகி ஃபிளாப் ஆயிருந்தாவது ஞானவேல் ராஜா அவர்கள் அமீருக்கு பேலன்ஸ் அமௌண்ட் செட்டில் பண்ணாம விட்டதுக்கு ஒரு ரீசனா சொல்லிருக்கலாம். பட் படம் ரிலீஸ் ஆகி பல மடங்கு லாபத்தை சம்பாதிச்சு இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசிங் படமா அவதாரம் எடுத்துச்சு. நிறைய ப்ரொடியூசர்ஸ் அவங்க படம் நல்லா ஓடிச்சுன்னா சம்பந்தப்பட்ட டேரக்டர்ஸ்க்கு நன்றி சொல்ற மாதிரி BMW கார், கோல்டு செயின் பல கிஃப்ட் கொடுக்கறது பாத்திருப்போம். அப்படி அமீர் அவர்களுக்கு இவங்க கிஃப்ட் எல்லாம் கொடுக்கலனாலும் பேலன்ஸ் அமௌண்ட் செட்டில் பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு பிரச்சனை கோர்ட் வரைக்கும் போயிருக்குன்னு தெரிஞ்சும் 17 வருஷமா காசு திறமை இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் சிவகுமார் அவர்களாவது பிரச்சனை சால்வ் பண்ற மாதிரி அமீருக்கு செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட் அப்பவே கொடுத்திருக்கலாம். பட் அவரும் எதுவுமே செய்யல. இன்னொரு பக்கம் ஞானவேல் ராஜா அமீர் பொய் கணக்கு காமிக்கிறாருன்னு சொல்றதுலாம் அமீர் அவர்களை மட்டும் இல்ல படத்தோட பேக்ரவுண்ட்ல உழைச்சு அவரோட ப்ரொடக்ஷன் மேனேஜரையும் சேர்த்து இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. பிகாஸ் பண்ணிக்கு டைடி பிக்கு ஹைடி பிக்குன்னு கணக்கு எழுதி ஏமாத்தாங்கன்னு சொல்றாங்களே, அது கூட ஸ்டுடியோ கிரீன்ஸோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் கணக்கு பக்கமா காசு தூக்கி கொடுத்திருப்பாரு. அண்ட் அந்த படத்தோட ஷூட்டிங் நடக்கிற லொகேஷன் அண்ட் செட்டுக்கு ப்ரொடியூசர் என்ற பேர்ல ஞானவேல் ராஜா அவர்கள் ஒரு நாள் கூட போனது இல்லையாமா. இப்படி அவர் சைட்ல பல தப்பா வச்சுக்கிட்டு அமீர் திருடன்னு சொல்றதுல எந்த நியாயமும் இல்ல. 2013 அலெக்ஸ் பாண்டியன் படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்க டைம்ல FFSI ஒர்க்கர் ஒருத்தர் படத்தோட செட்டுக்கே போய் அமீருக்கு தர வேண்டிய காசை கொடுத்துட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு பிரச்சனை பண்ணிருக்காரு. இதை கேள்விப்பட்ட அமீர் அவர்களும் என கெட்டவன போர்ட்ரே பண்றதுக்காக தான் இப்படி தேவையில்லாத இஷ்யூவெல்லாம் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க, எனக்கும் இந்த இன்சிடென்ட்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அப்பவே விளக்கம் கொடுத்தாரு. அட்லீஸ்ட் அப்பவாது கார்த்தி தன்னோட கெரியருக்கு பருத்தி வீரன் மணி இஷ்யூ பேக் ஃபயர் ஆகும்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா அவரோட அலட்சியம் தான் இந்த விஷயம் இப்படி பர்ஸ்ட் அவுட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஞானவேல் ராஜா கொடுத்த இன்டர்வியூ பார்த்துட்டு இப்ப பல டைரக்டர்ஸ் அவங்களோட கண்டனங்களை பதிவிட்டு இருக்காங்க. அதை பார்த்து பயந்து போய் ஞானவேல் ராஜா சாரி கேட்டிருந்தாரு. சாரி சொன்ன மட்டும் விட்டுருவோமா காசு கொடுங்கன்ற மாதிரி சசிகுமார் சமுத்திரக்கணிலாம் ஞானவேல் ராஜாவை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு சில செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூலயும் ஞானவேல் ராஜா அண்ட் சூர்யா ஃபேமிலியே கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி சுதா கோங்கரா ராம் படத்துல அமீரோட மேக்கிங்கே சரியில்லைன்னு தியேட்டர்ல படம் பாக்கிறப்ப சொன்னாங்கன்னு ஞானவேல் ராஜா இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அதை அப்போஸ் பண்ற விதத்துல சுதா கோங்கரா ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதாவது இறுதி சுற்று படத்தை பார்த்துட்டு அமீர் என்ன பாராட்டினாரு, அப்ப அவர்கிட்ட படத்துல வர மதி கேரக்டர் பருத்திவரன் படத்துல வந்த முத்தழகு கேரக்டர் இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் எடுத்தேன்னு சொன்னேன், அதே மாதிரி மதியன் பொம்மி கேரக்டர் நடிச்ச ஆக்ட்ரஸ பருத்திவரன் படத்தை ரெஃபரன்ஸா பாக்க சொன்னேன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் இந்த படத்துல பாட்டு எழுத ஸ்னேகன் கிட்ட பேட்டி எடுத்த ஆங்கர் இப்படி கேப்பாரு. அதுக்கு ஸ்னேகன் போது இவ்வளவு பேர் வரீங்களே, இந்த இது வந்து இன்னும் வந்து இதுக்கு ஒரு முடிவு வரலனா, இது இன்னும் இதோட பட்டியல் நீளும். ஊருக்கே உபதேசம் பண்ற குடும்பம் இப்ப தன்னோட ஃபேமிலியில ஒரு பிளாக் மார்க் வரவும் அமைதியா இருக்கிறத பார்க்கும் போது அவங்க ஃபாலோ பண்ற பல ஃபேன்ஸ்க்கு டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். அதே சமயம் நல்ல படிப்பு கொடுத்த கலைஞனுக்கு நியாயம் கிடைக்கணும்னு செலிபிரிட்டிஸ் ஆடியன்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்றதை பார்க்கும் போது சந்தோஷமாவும் இருக்கு. பொதுவா கோர்ட்ல நடந்துட்டு இருக்க கேஸுக்கு ஃபைனல் ஜட்மெண்ட் வர வரைக்கும் சம்பந்தப்பட்ட பர்சன் அந்த கேஸை பத்தி பொது வெளியில டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், அதாவது நீதிமன்ற அவமதிப்பு. பட் கார்த்தி 25 ஈவெண்ட்க்கு அப்புறம் பிரச்சனை வேற மாதிரி போகவும் ரெண்டு சைடுமே இந்த பிரச்சனையே பொது வெளிக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஃபேக்டரோட சப்போர்ட் எப்பவுமே அமீருக்கு தான். நீங்களே ஒரு வீடியோல அமீர் அப்போஸ் பண்ற மாதிரி பேசுனீங்க, இப்ப சப்போர்ட்டிவா பேசுறீங்களேன்னு உங்களுக்கு தோணலாம். அந்த வீடியோல அமீரோட கெரியர் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ், எந்தெந்த படங்களை எவ்வளவு லாஸ் ஆயிருக்குன்னு பொதுவா சொல்லிருப்போம். பெருசா பருத்திவரன் இஷ்யூ பத்தி கலரி இருக்க மாட்டோம். முக்கியமா ஞானவேல் ராஜாவுக்கு சப்போர்ட்டிவா எந்த ஒரு இடத்துலயும் குரல் கொடுத்திருக்கவே மாட்டோம். இப்ப ஒவ்வொருத்தரும் நடந்த பிரச்சனைகளை சொல்லும் போதுதான் அமீர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு எல்லாருக்கும் புரிஞ்சது, எங்களுக்கும் புரிஞ்சது. சோ அமீருக்கு நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுக்கணும்னு தான் இந்த வீடியோ பண்ணிருக்கோம். அட்லீஸ்ட் எல்லாரும் இந்த பிரச்சனைக்கு ஆதரவு தெரிவிக்கிறது மூலம்
மூலமாவது அவருக்கு நீதி கிடைக்கும் நம்புறேன். இன்னொரு விஷயத்தையும் இங்க பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சினிமா எதிர்காலத்துல ஜெயிச்சு நிக்கணும்னா டைரக்டரும் ப்ரொடியூசரை வாழ வைக்கணும், அதே மாதிரி ஒரு ப்ரொடியூசரும் படைப்பாளையும் மதிக்கணும், அவங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுக்கணும். சோ ப்ரொடியூசரை வாழ வைக்கிற டைரக்டரும் டைரக்டரை மதிக்கிற ப்ரொடியூசரும் ஒன்னா சேர்ந்தா தான் எதிர்கால சினிமாவை அழகாக்க முடியும். ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் காசை தண்ணியா செலவு பண்ணி பட்ஜெட்டை பெருசாக்கி விட்டா அந்த படம் நல்லா ஓடினாலும் ப்ரொடியூசருக்கு லாஸ் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் சினிமா விட்டே காணாம போயிடுவாரு. அப்படி காணாம போன ப்ரொடியூசர்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம சேனல்லையும் அப்படி காணாம போன ப்ரொடியூசர்ஸ் பத்தி பல வீடியோஸ் போட்டிருக்கோம். சோ ஒரு நல்ல படம் உருவாக ப்ரொடியூசர் டைரக்டர் நம்பணும், டைரக்டர் ப்ரொடியூசர் நம்பிக்கையை காப்பாத்தணும். அவ்வளவுதான் சொல்ல வரேன்.